அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு பட்டியாலா ஃபேண்ட் எப்படி கட் பண்றது அப்படிங்கிற வீடியோ நம்மளுடைய கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லென்த்து 37 பிளஸ் 2 எடுத்துக்கிறோங்க, அதாவது தையலுக்கு சேர்த்து. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 14 பிளஸ் 1 போதும், மொத்தம் 15 எடுத்துக்கிறோங்க. எடுத்து கட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து 3 மீட்டர் கிளாத் தேவைப்படும். 3 மீட்டர் கிளாத்தில் இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணி அதை மடித்து நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே பெல்ட்டுக்கு கொடுப்போம்ல, அது வந்து அகலம் வந்து 7 பிளஸ் 2 எடுத்துக்கிறோங்க, மொத்தம் 9 அகலம். அதாவது அந்த உயரம் பட்டி மேலே கொடுப்போம்ல ஃபேண்ட்டுக்கு மேலே. சுற்றளவு வந்து 38 பிளஸ் 4 எடுத்திருக்கேன், 42 மொத்தம். அதாவது நம்ம நாட் போட்டு லூஸ் பண்ணுவோம்ல, அதனால நம்ம 4 இன்ச்சு நான் வந்து விட்டு கட் பண்ணுறேன். இது வந்து சுற்றளவு 38, லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. மீதி கிளாத்தை வந்து சரி சமமாக கரெக்டாக நீங்கள் மடிச்சுட்டு கிராஸாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். எப்படின்னா அந்த பக்கம் வந்து நீங்கள் 7 இந்த சைடு 7 நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதேமாரி நம்ம வந்து தனித்தனியாக தான் கிளாத்தை கட் பண்ணணும். ஜாயிண்டாக இருந்தாலும் நீங்கள் தனியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் எப்படி வீடியோவில் பண்ணுறேனோ அதேமாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பட்டியாலா பேண்ட்டு சூப்பராக அழகாக வரும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு பாட்டம் மாதிரி கட் பண்ணியிருந்தோம்ல கட்டம்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே, அந்த இதை எடுத்து நம்ம வந்து ரெண்டுக்கு நடுவில் போட்டு ஜாயின் பண்ணிடணும். இதுதான் நமக்கு அந்த நடுவில் போடுறது தான் அந்த கால் சுற்றளவு அங்கே தான் வரும், மற்ற எல்லாமே வந்து ஃப்ளீட் வந்துடும். இதை வந்து நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கிளாத்தையும் எடுத்து இதோட ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஃப்ளீட் எடுக்கிறேன்னு சொல்லி நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் இருக்கும், அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து நீங்கள் மேலே ஃபுல் அகலம் இருக்குல்ல, அந்த அகலம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளீட் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரியே அந்த ரெண்டு கிளாத்தையுமே நீங்கள் ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதாவது மேலே உள்ளது தான் நமக்கு வந்து மேல் பகுதி, கீழே வந்து ஒல்லியாக அந்த சைடு வருதுல அது வந்து நம்ம கால் பக்கத்தில் சுற்றளவு. ரெண்டு கிளாத்தையுமே நம்ம இதேமாதிரி கட் பண்ணி ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டு மேலே போடுறதுக்காக நம்ம பட்டி மாதிரி ஒன்று எடுத்திருந்தோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்குறங்க. அதாவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்குறங்க கரெக்டாக இருக்கா என்னான்னு. இல்லை கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் நீங்கள் ஃப்ளீட்டு வந்து பிடிச்சிக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் ஃப்ளீட்டை பிரித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இந்த பக்கம் சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இதை ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மேலே வந்து நம்ம ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு உள்ளே நம்ம நாட்டு வச்சிடலாம். சுற்றி தையல் போட்டு நாட்டு வச்சுருங்க. கீழே வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்டு கொடுத்தோம்னா அதுதான் வந்து நம்ம கால் சுற்றளவு. அதில் வந்து நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் மடித்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஜாயிண்ட்டு கொடுத்துடலாம். ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுறணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து காலில் இருந்து மேலே வரைக்கும் அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.